இந்திய அணி வீரர்கள் எல்லாருமே இப்போது நியூயார்க் போயிட்டாங்க ஸோ ஜூன் அஞ்சாம் தேதி இந்தியாவுக்கும் அயன்லாந்துக்கும் முதல் டி ட்வெண்ட்டி மேட்சானது நடக்கப்போகுது ஆனால் ஜூன் ரெண்டாம் தேதியே இந்த சீசனுக்கான மேட்சுகளை ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இந்தியாவோட மேட்ச் மட்டும் ஜூன் நடக்க நடக்கப்போகுது ஸோ முதல் மேட்சில் இந்தியா என்ன பண்ண போகிறாங்க ஆல்ரெடி நியூயார்க்கு போன இந்திய அணி வீரர்கள் எல்லாருமே இப்போது கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டுருக்காங்க எல்லாருமே வலைப்பயிற்சியில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுருக்காங்க ஐபிஎல் முடிஞ்சு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே நாம் டி டுவெண்ட்டி மேட்சில் கலந்துக்க போகிறோம் அதற்காக அதுக்காக ரெஸ்ட்டே இல்லாமல் இப்போது இந்திய அணி வீரர்கள் எல்லாருமே கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது ஏன்னா ஒன்றரை மாதமாக ஐபிஎல்லில் கஷ்டப்பட்டுட்டு சுத்தமாக ரெஸ்ட்டே இல்லாமல் ரெண்டே நாட்களில் மீண்டும் நியூயார்க் வந்த வீரர்கள் இப்போது கடுமையாக அங்கே பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெஸ்ட்டே இல்லாமல் இப்படி கஷ்டப்பட்டு கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி ஏகப்பட்ட பேர் ரசிகர் மத்தியில் இருக்குது ஏன்னா சுத்தமாக ரெஸ்ட்டே இல்லாமல் விளையாடும் போது அவங்களுக்கு என்னமையான காயங்கள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் விளையாடாம போகும் வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு வீரர்கள் எல்லாருமே இந்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்சுக்காக நிறைய பேர் ஐபிஎல்லில் கலந்துக்க வைக்காமல் எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க வைச்சாங்க பயிற்சியில் ஈடுபட வச்சாங்க ஆனால் இந்திய அணி மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஐபிஎல் ஆண்டை முடிச்சுட்டு இப்போ வந்திருக்கோம் சொல்லப்போனால் நம்ம ஸ்குவாடில் இருக்கிற எல்லாருமே ஐபிஎல்ல ரொம்ப தீவிரமாக விளையாண்ட பிளேயர்கள் தான் அந்த வகையில் பேய் ஸ்குவாட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ரோஹித் சர்மா இப்போது மிக முக்கியமான வீரர்களையும் சேர்த்து நியூயார்க்கு அழைச்சிட்டு போயிருக்காரு ஏன்னா ஐபிஎல்லில் எல்லாருமே கடுமையாக விளாண்டுருக்கோம் சப்போஸ் யாருக்காவது இன்ஜுரி ஏற்படுச்சு அப்படின்னா உடனே அவருக்கு பதிலாக மாற்று வீரர்களை கிளம்பறிக்கணும் இந்திய அணியில் இப்போது பேட்டிங் ஓரளவுக்கு பக்கம் வந்தாலும் கூட பவுலிங்கில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களையுமே அதிகமாக ஐபிஎல்லில் ரொம்ப கஷ்டப்பட்ட வீரர்கள் தான் சொல்லப்படா குல்தீப் யாதவ் யுகேந்திர சகல் ஹர்ஷிப் சிங் ஜஸ்ஸித் பும்ரா முகமது சிராஜ் ஸோ எல்லாருமே ஐபிஎல்லில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு எப்போவாலும் இன்ஜுரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதற்காக மாற்று வீரர்களாக இப்போது மிக முக்கியமான ஒரு பவுலரையும் மட்டும் உள்ளே அழுத்து வந்திருக்காரு தம்பர் ரோஹித் சர்மா அப்படி உள்ளே அழுத்து வந்த அந்த பவுலரை வச்சு ஒரு வாம் அப் மேட்ச் ஒன்று நடத்தப்பட்டிருக்கு இன்றைய தினம் அதாவது அயர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடந்த அந்த முதல் வாம் அப் அவர் போட்ட பவுலிங்கை பார்த்து ஒட்டுமொத்த அயர்லாந்து அணி வீரர்களையுமே அலண்டு போயிட்டாங்க அப்படியே ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சியில் மூழ்கிட்டாங்க குறிப்பாக இவருடைய பவுலிங்கை பார்த்து நம்ம தலை தோணி இப்போது அவருடைய கருத்தை பகிர்ந்திருக்காரு ஸோ இனிமே இவன் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டு மண்ணுக்கு போகாதீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தோல்வி தான் ஸோ உள்நாட்டில் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் வெளிநாட்டில் இந்த மாதிரி பவுன்சர் இந்த மாதிரி போல்டை யாருக்காரா போட்டு தூக்கிற மிக முக்கியமான பவுலர் தேவை அதாவது நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் கிட்டத்தட்ட ஒரு அவர் போட்ட மூணுக்கு ஓவரில் ரெண்டு ஓவரில் மூணு வாட்டி நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு போட்டிருக்காரு அவர் போட்ட அந்த மூணு பாலுமே மூணு முத்தான விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு சொல்லப்போனால் அவர் வீசினது மூணு ஓவர்கள் அதாவது பதினெட்டு பால் போட்டு வெறும் பத்து ரெண்டு விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் எடுத்திருக்காரு மிக முக்கியமான விக்கெட்டுகளை அயர்லாந்தனி வீரர்கள் எல்லாருமே பார்த்து மிரண்டு போயிட்டாங்க யார்ப்பா இவன் அப்படின்னு தான் எல்லாருமே அவரை பார்த்து ரொம்ப மிக முக்கியமான கருத்துகளை பகிர்ந்திருக்காங்க அது வேறு யாரும் கிடையாது உம்ரான் மாலிக் தான் ஸோ இளம் பவுலர் தான் ஐபிஎல்ல சூப்பராக பிளே பண்ணுறதாரு சொல்ல போனால் அவருக்கு வாய்ப்பும் இருந்துச்சு ஆனால் இந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்ல அவருக்கெல்லாம் வாய்ப்பு தரவே இல்லை இப்படியாப்பட்ட பவுலர்களை எதுக்காக வாய்ப்பு தராமல் வீணடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தலதோனி மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு வாமப் மேட்ச்ல இந்த அளவுக்கு உம்ரான் மாலிக் சூப்பராக செயல்பட்டிருக்காரு ஸோ கண்டிப்பா இது மாதிரியான வீரர்கள் தான் பிளேயிங் லெவலில் வேணும் இப்படியாப்பட்ட வீரர்கள் தான் வெளிநாட்டு மண்களை வெளிநாட்டு வீரர்களை கதி கலங்க வைப்பாங்க அதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமே அப்படிங்கிற மாதிரி தலதோனி இப்போ உம்ரான் மாலிக் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல உம்ரான் மாலிக் இடம் பெறுவதற்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படி உம்ரான் மாலிக் இடம் பெற்று கண்டிப்பா அயர்லாந்து அதிகங்க வச்சார் அப்படின்னா வரக்கூடிய இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப் மேட்ச்ல இந்தியா ஃபைனல் வரைக்கும் போய் ஃபைனல் ஜெயிக்க கூட வாய்ப்புகள் இருக்கும் சிதபத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க